தெய்வங்களினுடைய அற்புத சக்திகளை பற்றின பல்வேறு ஆச்சரியமான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறப்பான தலத்தை பற்றி பார்த்துடலாம். பழங்காலத்தொட்டு இன்று வரைக்கும் சமயபுரத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அபரிமிதமாக இருக்குது. அதற்கு காரணம் சமயபுரத்து மாரியம்மனுடைய அதீத சக்திகள் தாங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயில் பற்றின அற்புதமான வரலாற்றை இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. திருச்சிக்கு அருகே 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுங்க. தமிழகத்தில் இருக்கிற சக்தி தலங்களில் முதன்மையானது என்ற பெருமைக்குரிய கோவில் இந்த கோவில் தான். தமிழ்நாட்டிலேயே வருவாயில் பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற கோவில்களில் இரண்டாவதாக இருக்கிறது இந்த கோவில் தாங்க. இங்கு வீற்றிருந்து வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து உலக உயிரினங்களை காத்து அருள்பொழித்து வரும் அம்பாளின் அழகிய தெய்வீகமானதுங்க. 8 கைகளும் கழுத்தில் தலைமாலை அணிந்து சர்ப்ப கொடியுடன் 5 அசுரர்களுடைய தலைகளை தன்காலால் மிதித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அழகை கண்டாலே மன அமைதியடையும், ஒருமைப்படும். நம் மனதில் இருக்கிற எத்தகைய மாசு இருந்தாலும் நிச்சயம் ஆகலைங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதிகாச கால புராணத்தில் உருவானதாக கூறப்பட்டாலும் கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் தோற்றுவிக்கப்பட்டு இருக்கலான்னு வரலாற்று தகவல் கூறுது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மூல கோவிலான ஆதி மாரியம்மன் கோவில் விக்கிரமாதித்த மகாராஜா வழிபட்ட திருத்தலம் என்ற பெருமைக்குரியது என்றாலும் தற்போது இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோவில் விஜயநகர மன்னர்களால் தோற்றுவிக்கப்பட்டதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு சமயம் விஜயநகர பேரரசுக்கு ஆபத்து ஏற்பட்ட போது உச்சவர அம்மன் சிலையை பல்லக்கில் தூக்கி வந்திருக்காங்க. அந்த காலத்தில் வேம்பு மரங்கள் வளர்ந்த அடர்காடாக காட்சியளித்த சமயபுரத்தில் இறக்கி வச்சுட்டு உணவு சாப்பிட்ருக்காங்க. உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் பல்லக்கை தூக்க முற்பட்ட போது தூக்க முடியாமல் போனதுனால அங்கேயே விட்டுட்டு சென்றாங்க. இதற்கு பிறகு கிபி 1706 வருஷத்தில் திருச்சி பகுதியை ஆண்ட விஜயநகர சொக்கநாதர் காலத்தில் அம்மனுக்கு தனி கோவில் எழுப்பியிருக்காங்க. அதுதான் நம்ம வழிபடும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுங்க. இதில் மற்றொரு தகவல்களும் சொல்லப்படுது. வேப்பமரக்காட்டில் உருவான இந்த கோயில் என்பதனால்தான் இப்போதும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தலைவிரிச்சம் வேப்பமரமாக இருக்கிறதா குறிப்பிடப்படுது. விஜயநகர மன்னர் ஒருவர் இப்பகுதிக்கு படையெடுத்து வந்தபோது தான் அம்மனை வழிபட்டு போருக்கு சென்றிருக்காரு. அந்த போரில் அவருக்கு பெரும் வெற்றி கிடைச்சிருக்கு. அம்மனை வழிபட்டதனால் கிடைத்த வெற்றிக்கு நன்றி கடனாக அப்போது உருவாக்கப்பட்டதே சமயபுரம் மாரியம்மன் கோவில் என்றும் வரலாறும் கூறப்படுது. எது எப்படியோ சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது ஏற்படுகின்ற உணர்வுபூர்வமான மாற்றம் ஒவ்வொரு பக்தர்களுக்குள்ளும் இருக்குங்க. நமது கவலைகளையும் மனக்குறைகளையும் அம்பாளிடம் சென்று முறையிடும் பொழுது எந்த குறை இருந்தாலும் நிறைகளாக்கி சபயமுறத்தால் நம்மை காப்பாளுங்க. அப்படிப்பட்ட சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு நாமும் சென்று அம்பிகையினுடைய தரிசனம் கண்டு நிச்சயம் அவனுடைய அருளை பெற வேணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ.